இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின்னிஷ் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது மார்ச் 17ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய விஷயமானது நடக்க போகுது. அந்த விஷயத்தினால இந்த 3 ராசிகளுக்கு 2 மடங்கு லாபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்க போகுது. ஸோ அந்த வகையில் வருகிற மார்ச் 17ஆம் தேதி என்ன நடக்க போகுது, அதனால் எந்த 3 ராசிக்கு 2 மடங்கு லாபம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இப்போ நாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் 17ஆம் தேதி மார்ச் மாதம் என்ன நடக்க போகுது, ஸோ அதனால் 3 ராசி என்ன ராசி, அதில் உங்கள் ராசி இருக்கா, அப்படி இருந்தால் என்ன 2 மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்துப்படி ஒரு மனிதனோட வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் கிரகங்கள் மற்றும் ராசிகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முக்கிய பங்கு வகிக்குது. காரணம், ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்போது நம்மளோட வாழ்வில் நேரடி தாக்கத்தை வந்து கிரகங்கள் ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் 2022ஆம் ஆண்டில் வாழ்வில் பெரிய தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய பல முக்கியமான கிரகங்கள் வந்து இந்த 2022ல் மாற இருக்குது. அதில் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி போன்றவை ரொம்ப முக்கியமானது. ஸோ அதெல்லாம் நடக்க இருக்குது. வேத ஜோதிடத்தின்படி ராகு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த 2022 மார்ச் 17ஆம் தேதி அன்னைக்கு மேச ராசிக்குள்ள நுழைய போகிறாரு. வேத சாஸ்திரத்தின்படி ராகு ஒரு நிழல் கிரகம். நிழல் கிரகமான ராகு ஒருவரை தரையிலிருந்து உச்சிக்கு அழைத்து செல்லக்கூடிய திறன் கொண்டவர். ஸோ நம்மளுடைய ஜாதகத்தில் ராகு கிரகத்தோட நிலை சாதகமாக இருந்தால் நமக்கு உயரங்கள் வந்து தொட முடியும். ராகு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற 18 மாதங்கள் எடுத்துக்குவார். அதன்படி 18 மாதங்கள் கழித்து 2022 மார்ச் 17ஆம் தேதி செவ்வாயாளும் மேச ராசிக்கு ராகு பகவான் செல்கிறாரு. இந்த பயிற்சி சில ராசிகளுக்கு மோசமான பலன்களை தந்தாலும் சில ராசிகளுக்கு சுப பலன்களை தர இருக்குது. ஸோ 18 மாதங்கள் கழித்து மேசம் செல்லும் ராகுவால் அதிக லாபத்தை பெறப்போகக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பயிற்சி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த பயிற்சினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராகு பயிற்சியால் கெட்டது வந்து எந்த ராசிக்கு நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த நாம் வரக்கூடிய நாட்களில் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இந்த ராகு பயிற்சினால் யாருக்கு மெயினாக லாபம் அதிகம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 3 ராசிக்கு 2 மடங்கு லாபம் சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு 2 மடங்கு லாபத்தை பெறக்கூடிய ராசி எந்த ராசினா மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு பயிற்சி நல்ல நிதி பலன்களை வந்து தர இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வியாபாரிகள் உங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் வந்து பார்க்க போகிறீங்க. பணிபுரிபவர்கள் பணியிடத்தில் சில பெரிய பொறுப்புகளை நீங்கள் வந்து பெற போகிறீங்க. ஸோ அந்த பொறுப்புகளால் உங்களுக்கு நல்ல லாபம் வந்து கிடைக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதேனும் ஒரு வணிகத்துடன் தொடர்புடையவராக இருந்தீங்கன்னா உங்கள் வணிகம் மார்ச் 17 இந்த ராகு பயிற்சிக்கு பிறகு நிச்சயம் விரிவடையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மெயினாக வருமானம் உயரும். உங்கள் ராசியில் 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வருமானம் பெருக அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஜெயமாகும். ஸோ இத்தனை நாள் இருந்ததை விட அதிக லாபத்தை இனி பார்க்க போகிறீங்க. ஸோ ராகு பயிற்சியில் அதிக லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ராகு வந்து ஒரு நல்ல இடத்துல உங்களுக்கு அமர்ந்திருக்கிறதுனால கீழே இருந்து நீங்கள் மேலே உயரத்துக்கு போக போகிறீங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகுவால் இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு காலமும் பிறக்க போகுது. ஸோ விடிவு காலத்தினால உங்கள் வணிகம் வந்து விரிவடையும். நீங்கள் சின்னதாக செய்துட்டு இருந்தாலும் சரி, பெருசாக செய்துட்டு இருந்தாலும் சரி, வணிகம் நிச்சயம் விரிவடையும். ஸோ இதுதான் வந்து ராகு பகவானால் உங்களுக்கு 2 மடங்கு லாபம் கிடைக்கும் என்று ஜோதிடத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள். ஸோ நீங்கள் லாபத்தை வந்து பார்க்க போகிறீங்க. அதாவது மார்ச் 17 இந்த ராகு பயிற்சி பிறகு நீங்கள் லாபத்தை வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அடுத்ததாக 2 மடங்கு லாபத்தை பெறப்படக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னா கடக ராசிக்காரங்க.
சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரங்களுக்கு இந்த ராகு பயிற்சியால் மிகுந்த பலன்கள் வந்து கிடைக்க இருக்கு. மெயினாக இதில் வியாபாரிகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பலனடை போகிறீங்க. வியாபாரிகள் பண ஆதாயங்கள் நிறைய பெற போகிறீங்க. பணிபுரியக்கூடிய கடகராசிக்காரங்க உங்கள் துறையில் பல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிதாக நீங்கள் தொழில் தொடங்க விரும்புபவர்களாக இருந்தீங்கன்னா இந்த ராகு பயிற்சியில் நீங்கள் தொடங்கலாம். இந்த டைம் தொடங்கிறது நல்ல ஒரு காலம். உங்கள் ஜாதகத்தில் 5, 10 மற்றும் 11 இடத்துல ஒரு கிரகம் சஞ்சரிக்கும் போது தொழில் மாற்றம், பெரிய வெற்றி மற்றும் புதிய வேலை ஆகியவற்றை காணலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி இப்போ ராகு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2022 அரசு வேலைக்கு தயாராக கூடிய இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். அந்த மாற்றம் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சந்தோஷப்படுற வகையில் இருக்கும். இந்த ராகு பயிற்சியில் நல்ல ஒரு லாபத்தை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, நினைக்காத லாபத்தை வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ராகு பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ நல்லது மட்டுமே வந்து ஏற்படும். ஸோ பயப்படவே தேவையில்லை. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்லணும். பொதுவாக தொழில் செய்யணுங்கிற ஐடியா இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க இத்தனை நாள் தொழில் வந்து நீங்கள் செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் அதை எல்லாமே வந்து இப்போ நீங்கள் விட்டுட்டு நீங்கள் தொழில் செய்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ ராகு பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி நீங்கள் தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தொழில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேமஸ் ஆகும். தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தோல்வி அடையாது. ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ண இப்போருந்து ட்ரை பண்ணுங்கள். மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ இருமடங்கு லாபம் நீங்களும் வந்து பெற போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இதுதான் ஜோதிடத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக எந்த ராசி இருமடங்கு லாபத்தை பெறப்போகுதுன்னா கும்பராசி. 2022 ராகு பயிற்சியால் சனியை அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரங்க உங்களுக்கு நிதி நிலைமை நன்றாக இருக்க போகுது. வருமானம் உயர்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக இரும்பு, எண்ணெய் போன்ற சனி சம்பந்தமான விஷயங்களை வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்க அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் செய்த முதலீட்டில் நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கக்கூடிய நேரம் இந்த ராகு பயிற்சியில் இருக்குது. மேலும் நீங்கள் என்ன வேலை நினைக்கிச்சிங்களோ அந்த வேலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு தகுந்த மாதிரியே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் நீங்கள் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவை வந்து பெறுவீங்க. எப்படி பெற போகிறீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பெற போகிறீங்க. ஸோ தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலம் என்று இந்த காலங்கள் வந்து சொல்லலாம். ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்காது, ஆனால் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் முழுமையாக கிடைக்க இருக்குது. ராகு பயிற்சியில் உங்களுக்கு ராகு சரியான இடத்துல அமர இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கிருக்கு. அதில் மெயினாக பார்த்திங்கன்னு நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த வேலை நான் செய்யணும், இந்த வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி இறங்கி வேலை செய்தீங்கன்னா அந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்ய நினச்ச வேலையும் வந்து செய்து முடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இத்தனை நாள் வந்து சனியால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. அந்த பிரச்சனைகளால் நீங்கள் செய்த வியாபாரத்தில் நல்ல லாபம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த லாபங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னு இப்போ சேர்த்து வச்சு உங்களுக்கு வந்து ராகு பயிற்சியில் கிடைக்க போகுது. ஸோ இத்தனை நாள் கிடைக்காத எல்லா லாபமும் இந்த ராகு பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி நிச்சயமாக உங்கள் தொழிலில் வந்து கிடைக்கும். மெயினாக இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, எண்ணெய் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து லாபம் கிடைக்கும். நீங்கள் முதலீடு போட்டு லாபம் இல்லாமல் இருந்திருப்பீங்களா, அந்த லாபம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகு பயிற்சிக்கு பிறகு நிச்சயமாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த ராகு பயிற்சியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய லாபங்கள் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்து மார்ச் 17 பிறகு மாற இருக்குது. ஸோ மாற இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட உறுதியாக வந்து மாறும் என்று தான் சொல்லணும். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த ராகு கேது பயிற்சியில் நான் இப்போ இந்த 3 வந்து இருமடங்கள் லாபம்னு சொன்னல, இந்த 3 உங்கள் தசபுத்தி சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த லாபங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தசபுத்தி சரியாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி வந்து கவனிக்கணும்னா உங்கள் ஜாதகத்தை வந்து உங்கள் ஜோதிடர்கிட்ட காமிச்சு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஒருவேளை தசபுத்தி சரியாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் உடனே வந்து ராகு கேது பகவானுக்கு விளக்கேற்ற ஆரம்பிங்க, இப்போ இருந்தே விளக்கேற்ற ஆரம்பிங்க. ஸோ இந்த தாள்களை கேட்டதுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இல்லைனா வெள்ளிக்கிழமை நவக்கிரகங்கள் சன்னதிக்கு போய் விளக்கேற்றுங்க.
நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு. ஏத்துனீங்கன்னா உங்கள் தசபுத்தி சரியாகி இந்த இருமடங்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தாள்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். இந்த ராசிக்காரங்க கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்கள் உங்களை போல இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று ஒன்று, இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் ராசியில் யாராவது இருப்பாங்களோ அவங்களும் இந்த தாள்கள் எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அப்புறம் அப்டேட்டான எல்லா தாள்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.